ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் எல்லோருக்கும். இனிய வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரிலையன்ஸ் நிறுவனத்தை பற்றி பேசிக்காக சில விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ரீசன்ட் டேஸாகவே ரிலையன்ஸ் நிறுவனத்தில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னா, அவங்க வந்து இ காமர்ஸ் துறையில் கால் பதிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது வந்து பெரிய லெவலில் பரவலாக பேசப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் இந்த நிறுவனம் எந்தளவுக்கு ஏறும், எந்தளவுக்கு இறங்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. ஸோ ரிலையன்ஸ் நிறுவனம் அப்படின்னாலே இந்திய பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு கார்பரேட் நிறுவனம். அதே மாதிரி இந்திய பங்கு சந்தையிலையும் நிஃப்டி 50 ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு ஸ்டாக். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பற்றின பேசிக் விஷயங்கள் ப்ளஸ் இவங்களோட இ காமர்ஸ் சம்மந்தமாக ரீசண்டாக அப்டேட் ஆகிட்டு இருக்கிற நியூஸ் இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த நியூஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக் எந்தளவுக்கு ஏறும், ஸோ அப்போ நம்ம இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தகுந்த ப்ரைஸா, தகுந்த பங்கா அப்படிங்கிறதையும் கூடுதல் தகவலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக மிக அவசியமானது, முக்கியமானது. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ்ல ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூல உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓபனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வெள்ளிக்கிழமை முடிவடைந்த ட்ரேடிங்கோட எண்டில் 0.98% டவுன் ஆகி 12.60 குறைந்து 1277 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த பங்கோட 52 லோ என்னன்னு பார்த்தோன்னா, மார்ச் மாதம் 880 அப்படிங்கிற லெவலில் போயிட்டு ஆகஸ்ட் மாதம் 52 ஹையான 1329 அப்படிங்கிற ஹை தொட்டுட்டு இப்போ தற்சமயம் 1277 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. இதோட மார்க்கெட் கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 8,09,891 crore. இதோட புக் வேல்யூ 480 ரூபாய், டிவிடெண்ட் ஈல்டு 0.47%, சேல்ஸ் க்ரோத்து 1.42%. 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ கொண்ட இந்த பங்கோட ஆர்ஓசி 11.37%, ஆர்ஓஇ 13.01%. ஸோ இந்த நிறுவனத்தோட போனஸ் அண்ட் டிவிடெண்ட் பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டாக் வந்து 1997 இருந்து இயர் ஆன் இயர் டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்குற ஒரு பங்கு அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட்டாக கொடுத்தது 27/4/2018, 60% வந்து இவங்க டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பங்கு போனஸ் ஏதாவது எப்படி ஆஃபர் பண்ணுறாங்க தன்னோட ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். போனஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2017 ஜூலை மாதம் 1:1 அப்படின்னு போனஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க பெருசாக எதுவும் போனஸ் பற்றி அலோன்ஸ் பண்ணதில்லை. 1983, அப்புறம் 97, அப்புறம் 2009, இப்போ ரீசெண்டாக 2017 போனஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த இ காமர்ஸ் நிறுவனம், இ காமர்ஸ் நியூஸ் இந்த நிறுவனத்தில் எப்படி வந்து அப்போர்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நாட்டோட மிகப்பெரிய பணக்காரர் மற்றும் தொழிலதிபரான முகேஷ் அம்பானி தனது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் ரீட்டைல் வர்த்தகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல திட்டமிட்டிருக்கிறார். அதனால் இ காமர்ஸ் துறையில், அதாவது இணைய வாயிலாக நாட்டின் ஒவ்வொரு மக்களையும் தனது வாடிக்கையாளராக மாற்றும் மிக முக்கியமான வர்த்தகத்தில் இறங்க திட்டமிட்டுள்ளார். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் புதிய இ காமர்ஸ் வர்த்தகத்தை மேற்கு வங்காளத்தில் இருந்து துவங்க திட்டமிட்டுள்ள முகேஷ் அம்பானி துவக்கத்திலேயே யாரும் எதிர்பார்க்காத வகையில் சுமார் 10,000 crore அளவிலான முதலீட்டை செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளார். மத்திய அரசு இ காமர்ஸ் துறையில் விதித்துள்ள புதிய விதிமுறைகளின் மூலம் அமேசான் மற்றும் வால்மார்ட் பிளிப்கார்ட் கூட்டணி மிக பெரிய பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில், இத்துறையில் புதிய முதலீடுகள் வர வாய்ப்புகள் குறைந்துள்ளது மட்டும் அல்லாமல் இத்துறையின் எதிர்கால வளர்ச்சியும் கேள்விக்குறியாகியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகேஷ் அம்பானியின் மத்திய அரசு இ காமர்ஸ் துறையில் புதிய அரசு விதிமுறைகளை அறிவித்த சில நாட்களில் இப்புதிய திட்டத்தை கையில் எடுத்துள்ளார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதான். மீடியால பெரிய லெவலில் பேசுறாங்க. இந்த சூழலை வாய்ப்பாக பயன்படுத்த திட்டமிட்ட முகேஷ் அம்பானி தனது இ காமர்ஸ்
வர்த்தகத்தை மேற்கு வங்காளத்தில் இருந்து துவங்க முடிவு செய்துள்ளார். ஏற்கனவே மேற்கு வங்காளத்தில் சுமார் 500 மேற்பட்ட ரிலையன்ஸ் ரீட்டெயில் கடைகள் இருக்கும் நிலையில் இதை அடித்தளமாக வைத்து இம்மாநிலத்தில் உள்ள சிறு கடைகளை தனது ரீட்டெயில் வர்த்தகம் அமைப்பு மற்றும் கிடங்குகளுடன் இணைக்க முடிவு செய்துள்ளார். இதன் மூலம் இ காமர்ஸ் வர்த்தகத்தின் ஆரம்பம் வலிமையான துவக்கமாக இருக்கும் என முகேஷ் அம்பானி திட்டமிட்டு 10,000 crore முதலீடு செய்வதாக அறிவித்துள்ளார். மேலும் சிறு வணிகங்கள் முதல் பெரு வணிகங்கள் வரையில் அனைத்து தரப்பு விற்பனையாளர்களையும் இணைக்க திட்டமிட்டுள்ள நிலையில் சரக்கு மற்றும் மற்ற பணிகளுக்கு பெரிய அளவிலான கிடங்குகள் தேவைப்பட உள்ளது. இதற்காக தேடுதல் வேட்டை உடனடியாக துவங்கியுள்ள ரிலையன்ஸ் ரீட்டெயில் அடுத்த 24 இந்த பணிகளை முடிக்க திட்டமிட்டுள்ளதா சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் இப்புதிய திட்டத்தின் மூலம் நுகர்வோர், அதாவது மக்கள், விற்பனையாளர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் என அனைவருக்கும் லாபகரமாக இருக்கும் அப்படின்னு முகேஷ் அம்பானி தெரிவிச்சிருக்காரு. மேலும் இத்திட்டத்தின் மூலம் 3 சிறு விற்பனையாளர்களுக்கு ரிலையன்ஸ் ரீட்டெயில் நேரடியாக உதவ உள்ளது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த 10,000 crore முதலீடு மட்டும் அல்லாமல் இத்திட்டம் அடுத்தடுத்து இந்தியாவின் முக்கிய மாநிலங்கள் அனைத்திலும் விரிவாக்கம் அடைய உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இத்திட்டம் அமேசான், பிளிப்கார்ட் நிறுவனங்கள் ஆதிக்கம் செலுத்தாத இடங்களில் அடுத்தடுத்து வர வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகேஷ் அம்பானியின் இந்த அறிவிப்பு மேற்கு வங்காளத்துக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸா இருக்கும், சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் எந்த அளவுக்கு ஸ்டாக்ல வந்து பிரதிபலிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த நியூஸ் எந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் கொடுக்கும் அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சரண்யா. ஸோ மார்க்கெட் சம்பந்தமான இந்த மாதிரியான அப்டேட்டட் நியூஸஸ் உங்களுக்கு தெரியணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறமா அப்டேட்டட் நியூஸஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கிடைக்கும். இல்லைனா இந்த நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஹாவ் அ கிரேட் டே. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ.